அவருக்கு நான் வளர்ப்பு மகன் நான் வளர்ப்பு மகள் ஆமா எங்க நடப்பா இருக்காரு அவர்தான் சாட்சாதி எம்பெருமான் நாராயணமூர்த்தி எங்க சித்தப்பா இருக்காரு அவர் சாத்திரிக்கு ஆழ்வார் ஆழ்வார் ஆமா மூணு பேருக்கு நான் ஒரு ஆளு ஆசையா தூக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்க நான் அப்படி இப்படி இருந்து பாஷி வந்துட்டான் எங்க வீட்டுல இன்னும் ஒத்திக்கிறாள் ஓடு கழிச்சு ஆடு மாதிரி யாரு யாரு ஐயோ பேரா துரியோதன மகாராஜாவுக்கு பரிமாத்தி விட்டார்கள் இப்ப நான் எப்படி வந்தேன் அங்க போட்டாங்க நிறைய பழைய கட்டிக்காரர் இருந்தா அவர் கேட்டுதான் விடுவாரு பாத்தப்படாத உட்காந்துக்கிறாரு அவரு என்ன வாய நெண்டிக்கினேதான் இருப்பாரு ஏன் நான் எப்படி வந்தேன் தெரியுமா பரியம் போயிட்டு போன உடனே ஒரு பரியம் போட்ட பொண்ணு ஒரு சந்தோஷமா தான் இருக்கணும் அப்பா யோசிச்சு எழுதிருந்தா எங்க நடாப்பா வந்தாரு என்ன மாடுவரு என்ன சமாச்சாரம் கேக்குறது ஐயோ என்ன என்ன நான் துரியோதனம் விட்டு போய் நான் எப்படி வாழறது அவனை கெட்டவன் கெட்டவன் பேசிக்கிறாங்க பேசிக்கிறாங்க நானு பாரு கட்டணும் அத்தமாவனதான் கட்டி கட்டிக்குவேன் அப்படி இல்ல நாங்க தூக்கணுக்கு போட்டுக்கோண்ணா தூக்கு மாட்டிக்குவா தூக்கு மாட்டிக்குவா பள்ளிக்கூடம் போய் வந்த வெடிகாலம் வெடிகாலம் தானே போய் வெடிகாலம் ஆமா ஏறும்போது இந்த பொண்ணு அழுவும் பாரு கூட போனவங்களாம் விட்டுட்டு போறமே அந்த கண்காணாத இடமாச்சு அவங்க மண்ணாடியில பண்ணாலும் கட்டணம் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அந்த பொண்ணு அழுதுன்னு போமா அப்படி ஆமா
அழுதுன்னு போறதாங்க என்ன பண்ணோம் பெரிய செல்வாக்கா ஆமா 10 பேருக்கு சாப்பாடு ஆக்கி போறதும் 10 ஏர் மெஷின் ஓட்டறதும் 10 காணி மெஷின் ஓட்டறதும் ஆமா அப்படியே பெருது சம்பதா வாழும் ஆமா இப்ப இருந்து என்ன பண்ணுது ஒரு 4000 ரூபாய் கையில புடிச்சிட்டு எங்கயா தெரியாத வச்சிருந்து ஒரு சூட் கேஸ்ல ரெண்டு செட் துணி எடுத்து வச்சி எடுத்து வச்சி ஹலோ ஊந்தூர் பேட்டியா அந்த புது பஸ் ஸ்டாண்ட் தானா வந்துறாங்க இவங்க கிளம்பி போறாங்களா அந்த 4000 ரூபாய் கையில இருக்குற வரைக்கும் அட்ரஸ்ல வாங்கி தின்றாங்களா அப்புறம் கொசு கொடிக்கு மக்கள் போதுங்கறங்களா ஒரு அரிசி கழுவு தண்ணி மட்டும் 6 ஏக்கர் தண்பா சிலப்பாயும் குடும்பத்துல அரிசி கழுவுற தண்ணிய ஒரு அரைக்காணி பாயினா இவங்க 99 இல்லமா ஒருவேளை அரிசி கழுவுற தண்ணிய குடும்பத்துல 6 ஏக்கர் பாய் ஒரு வேலைக்கு ரசத்துக்கு ரசம் பெருங்காயம் இழைக்கணும்னா ஒரு ஆணத்தாளம் பெருங்காயம் செலவாகவும் ஆணத்தாள ஆமா அப்படி எல்லாம் இருக்கு இந்த அசனாபுரிக்கு நான் வந்த நேரம் இது போல ஆச்சு ஒரு வீட்டுல ஒரு மருமா வந்தா ஒரு அதேஷ்டம் அதேஷ்டம் ஒரு மாடு கண்ணு போட்டா ஒரு அதேஷ்டம் அட்லீஸ்ட் ஒரு மரம் தொடக்கம் வாங்கினாலே அதேஷ்டம் ஆமா நான் வந்த நேரம் இப்படி ஆச்சு அண்ணாண்டகிரால பாஞ்சாதி ஒருத்தி ஆமா ஐயோ 5 பேருக்கும் கொண்டாட்டியம் 5 பேருக்கும் அவ கதை சொன்னாலே வெக்கமாக்குது பின்ன ராசி வருமா பின்ன 5 பேருக்கும் கொண்டாட்டியம் ஊர்ல என்ன பண்ணாலும் கோயில கட்டிட்டு பொதுவில் இருக்கிற மரத்தெல்லாம் அறுத்து போட்டு பொதுவில் இருக்கிற நெருப்பு கழிச்சிட்டு வேப்பில இடுப்புல கட்டினேன் மெருகிறான் ஒரு உனக்கே கொண்டாட்டி எனக்கு என்ன கோயில் கட்டிக்கிறாங்க சபைக்கு வந்தா உனக்கு தெரியுமா ஓடியா சீக்கிரமாக சென்று மனைவி வந்திருக்கு
கர்ண மகாராஜன் அழைக்க கர்ண மகாராஜன் தருவா.